கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் அவருடைய மரபு கவிதைகள் என்னுடைய எழுத்து பாணியை என் கல்லூரி பருவத்திலேயே நேர்படுத்தியவை. நான் 8ஆம் வகுப்பு மாணவனாக இருந்தபோது கண்ணதாசனை படித்துவிட்டு எழுத வந்தேன். ஆனால் அதுக்கு ஒரு ஓட்டம், ஒரு வடிவம், ஒரு செப்பம் என்பதெல்லாம் கவிஞரை வாசித்த பிறகு எனக்கு நேர்ந்தது. பொதுவாக என்னுடைய பல நூல்களை கவிஞர் வெளியிட்டிருக்கிறார். ஆனால் என்னுடைய கவிதை தொகுப்புகள் என்று வருகிற போது அவர் ஒன்று அதற்கு அணிந்துரை எழுத வேண்டும், அல்லது அது பற்றி ஏதாவது அவர் பார்வையிலிருந்து வர வேண்டும் என்று நான் இதனுடைய எதிர்பார்ப்புகள் அது ஒன்று. எனவே அவர் இந்த விழாவிற்கு தலைமை கொண்டிருப்பது ஒரு எனக்கு இந்த நூலுக்கு கிடைத்த ஒரு பெரிய சிறப்பாக கௌரவமாக கருதுகிறேன். மதிப்பிற்குரிய திருமதி சௌமியா அவர்கள், தன் வாழ்வில் ஒரு சிறந்த நாளாகிய பிறந்த நாள் மாலையை எங்களுக்காக செலவிட்டதுக்கு ரொம்ப நன்றி. அவங்க மக்கள் தொலைக்காட்சி வழியாகத்தான் அவருடைய அறிமுகம். அவர்களுக்கு ஒரு பாரம்பரியமான தேசிய பாரம்பரியம், தமிழ் பாரம்பரியம் இரண்டுமே அவர்களுக்கு உண்டு. அதனுடைய வெளிப்பாடு அவர்களுடைய உரையிலே நாம் பார்த்தோம். சகோதரர் சவுந்தர் அவர்கள் ஒரு அமைதியான அருவி. அருவி அமைதியாக இருந்து நம்ம பார்த்ததில்லை, ஆனால் இவர் அருவி போலவும் இருப்பார், அமைதியாகவும் இருப்பார். அவருடைய துணை பலரை போலவே எனக்கும் இங்கே உதவியாக, உறுதுணையாக இருக்கிறது. இந்த விழாவை தங்கள் விழிகளுடைய கனவாக வளர்த்தவர்கள் வி.பி. குமார் அவர்களும் வெங்கடேஷ் அவர்களும். அவர்கள்தான் இதை முன்னெடுத்து சென்றார்கள். டாக்டர் சிவராமன் அவர்கள், அவரோடு நான் அதிகம் பழகியதில்லை, ஆனால் பழகிய நேரங்கள் எல்லாம் அர்த்தமிக்கதாக, அடர்த்தி மிக்கதாக இருந்திருக்கிறது. எங்கள் நமது நம்பிக்கை நடத்துகிற வெற்றிவாசல் நிகழ்ச்சிக்கு அவர் வந்திருந்தார். அன்று தொடங்கி எங்களுடைய நட்பு பயணம் மிக ஆழமாக இருக்கிறது. அவருடைய வருகைக்கு என்னுடைய நன்றி. பர்வீன் வந்து அவங்க சொன்ன மாதிரி கல்லூரி பருவத்திலிருந்து அவர்களை தெரியும். எப்படி என்னுடைய பயணம் என்று சொல்கிறார்களோ பர்வீனுடைய பயணமும் அப்படி சூட்சிமமானது தான். அவர் இன்றைக்கு அடைந்திருக்கிற உயரங்கள் மிக பெரிது. இன்னும் அடையப் போகிற உயரங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துகள். இந்த விழாவை தன்னுடைய விழாவாக கருதி வாசல் திறந்து வரவேற்புரையாற்றிய அரிமா தியாகராஜா அவருடைய அன்புக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய நன்றிகள் அவருக்கு. மதிப்பிற்குரிய வாணிஜெயராம் அவர்கள் இந்த விழாவுக்காக வந்திருக்கிறார்கள். நான் ஒரு நாளைக்கு 2 முறையாவது கேட்குற பாட்டு இங்கிருந்தோ ஒரு குரல் வந்தது. அந்த குரல் இங்கிருந்து வந்தது. நம்முடைய பாரதிய விஜயவா அவருடைய தலைவர் ஐயா சபாரத்னம் அவர்கள், இயக்குனர் ராமசாமி அவர்கள், நண்பர் கோவை ரமேஷ் அவர்கள், இலக்கிய வீதி இனியவன் அவர்கள், எனக்கு அறிமுகமான முதல் இலக்கிய ஆளுமை அவர் தான் என்னோட பள்ளி பருவத்தில். இப்படி ஒவ்வொருவரையாக சொல்லக்கூடிய அளவிற்கு எனக்கு நன்கு தெரிந்தவர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறார்கள். எல்லோருக்கும் உடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இதனுடைய 60வது புத்தகம் என்கிற அடிப்படையில் 6 ஊர்களில் இதற்கு அறிமுக கூட்டங்கள் நடந்தன. இது 6வது ஊர். 7வது ஊரில் ஏன் வைக்கலங்கிறது யாழ்னி சொல்லிட்டாங்க. அடுத்த புத்தகம் அடுத்த மாதம் வர்றதுனால இனி அந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்துங்கிறதுனால இது அது ஒரு சின்ன ஒரு கணக்கு தானே தவிர, நண்பர்கள் கொண்டாடுகிற, நண்பர்கள் சந்தோஷமாக இருக்கிற நிமிடங்கள் எல்லாம் விழா கோலம் தான் என்கிற முறையில் இந்த விழா இங்கே நடக்கிறது. நான் ஏற்புரை என்கிற பெயரில் நீள பேச விரும்பவில்லை. சொன்னதையெல்லாம், சொல்ல விரும்புவதையெல்லாம் இந்த நூலில் சொல்லியிருக்கிறேன். இந்த தொகுப்பில் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு கவிதையை நான் வாசித்துவிட்டு ஏற்புரை நிறைவு செய்யலாம் என்று இருக்கிறேன். ஏனென்றால் நான் கவிஞர் வந்து அடுத்து பேச போகிறாங்க. நான் என்னுடைய எழுத்துக்களில் அவருடைய தாக்கம் நிறைய நீங்கள் பார்க்கலாம். குறிப்பாக மரபு கவிதைகளில், விருத்தங்களில் அவருடைய தாக்கத்தை நீங்கள் நிறைய பார்க்கலாம். இன்றைக்கி பர்வீன் கூட ஓஷோவோட ஒரு விஷயத்தை சொன்னாங்க. ஒரு செயற்கை பூவுக்கு வந்து சிரஞ்சீவி பட்டம் கொடுப்பதான் நான் எழுதியிருந்தேன். அது ஓஷோவர்லன்னு ஒப்பிட்டு சொன்னாங்க, ஒரு நிஜ பூவுக்கு நிரந்தரம் கிடையாது அப்படின்னு. இந்த செயற்கை பூவுக்கு சிரஞ்சீவி பட்டம் உண்டா என்று நான் எழுதியது வந்து கவிஞருடைய தாக்கத்தில். அவர் ஒரு தனிக்கதையில் சொல்லியிருப்பார், என்னுடைய மேசையில் எப்போதும் காட்சிக்கு இருக்கிற கண்ணாடி சீசாவில் சில காகித பூக்களை செருகி வைத்திருந்தேன். நேற்று கடைக்கு போன போது ஒரு நிஜ ரோஜாவை வாங்கி வந்து வைத்தேன். 2 மணி நேரம்தான் ரோஜாவின் இதழ்கள் உதிரத் தொடங்கின. சுற்றியிருந்த காகித பூக்கள் கைகொட்டி சிரித்தன. ரோஜாவை பார்த்து, ஏடி சிகப்பி, உன்னால் ஒரு நாள் கூட உயிர் வாழ முடியலையே என்று பரிகசித்தன. உதிர்ந்து கொண்டிருந்த ரோஜாவின் உதடு திறந்தது. பிளாஸ்டிக் பூக்களை பார்த்து அது சொன்னது, உங்களை போல் பிணமாய் வாழ்வதை விட உயிராய் சாவதில் ஒரு இன்பம் இருக்கிறது. அந்த
அதனுடைய தாக்கம் தான் இந்த செயற்கை பூக்களுக்கு சிரஞ்சீவி பட்டம் உண்டா அப்படிங்கிறது. இந்த தொகுப்பு எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு கவிதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எங்கிருந்தோ வந்தான் என்பதற்கு தலைப்பு. ஒரு பையன், அவனுக்கு வந்து எந்த திறமையும் கிடையாது. சின்ன வயசுல இருந்து என்ன மாதிரி நான் இதில் சொல்லியிருக்கேன், இவன் மூடன் என சொன்ன காலம் உண்டு, பின் இவன் மேல என சொன்ன நாளும் உண்டு, சிவன் என்ன சொல்வானோ அறியேனம்மா, என் சிறுமைகள் பெருமைகள் உணரேனம்மா. இதனுடைய வாக்கு மூலம் அந்த மாதிரி ஒரு பையன், அவனுக்கு திடீர்னு புல்லாங்குழல் வாசிக்க வந்துருச்சு. புல்லாங்குழல் வாசிக்கிறதுன்னா தட்டு தடுமாறிலாம் வாசிக்கிறது இல்லை, பிரவாகமாக வாசிக்கிறான். எப்படி வந்ததுன்னே தெரியல. அந்த இடத்துல இந்த கவிதை தொடங்குகிறது. காரணம் தெரியவில்லை, அவன் காம்போதி வாசித்தான். ஸ்வரங்களின் சுவடறியா கரங்களில் குழல் ஏந்தி, இதுவரை தொட்டறியா துளைகளில் விரல் தடவி, எவரும் கேட்டறியா இதத்தில் இங்கிதத்தில், தவமியற்று அமர்ந்தவுடன் தேடி வந்த வரம் போல. காரணம் தெரியவில்லை, அவன் காம்போதி வாசித்தான். தொடுத்த பூக்களிடை துளங்கும் கதம்பங்களை, எடுத்து எடுத்து கோர்க்கும் இளம் விரல்கள் லாவகமாய், அடுத்தடுத்த ராகத்தில் அநாயசமாய் சஞ்சரித்து, சிலிர்த்த சபை நடுவே சிங்கார கண்ணனைப் போல் மோகக் குழல் தடவி அவன் மோகனம் வாசித்தான். ஒற்றை முளையாலே ஊரறித்தாள் கோபத்தை, முற்றத்தில் துகில்பற்ற முண்டெழுந்த சாபத்தை, பற்ற வைத்த கனல் துண்டாய் புயல் உருட்டும் மூங்கிலிடை நிற்கும் சினம் தரிக்க, நின்றெரிக்கும் அமிலம் போல் அத்தனை பேர் அதிர்ந்திருக்க அடானா வாசித்தான். குழல் இவனில் இசைக்கிறதா, குழல் இவனை இசைக்கிறதா, அழல் எழும்பும் நினைவுகளே அபூர்வஸ்வரம் ஆகிறதா, மழை நடுவே வனமாக மனோதர்மம் சிலிர்க்கிறதா, இழையிழையாய் தேன்பிலிற்று இனந்தெரியா லகரியிலே கடவுள் தந்த கனவைப் போல் கல்யாணி வாசித்தான். நேற்று வரை இசைஞனில்லை, நேற்று வரை இசைஞனில்லை, நிமிடம் ஒன்றில் சித்தித்து ஊற்றெடுக்கும் தேனிசையை உளமுருகி உபாசித்து, காற்றாய் மிதக்கின்றான் கண்கிறங்கி இசைக்கின்றான், வேற்றாவி புகுந்தது போல் விசித்திரமாய் உழுந்தபடி ராக மாளிகையில் அவன் ராஜாங்கம் நடத்துகிறான். இந்த கணம் பிறந்த இவன் இசையில் லயித்தபடி, வந்த மனவிரிவின் விஸ்வரூபம் பார்த்தபடி, அந்தர சக்கரங்கள் அனைத்திலுமே கனல் எழும்ப, உந்துகிற மௌனத்தில் உள்முகமாய் தொலைந்த பின்னும் சித்தன் போல் நெடுந்தொலைவில் சஹானாவில் கரைகின்றான். தேய்பிரையின் ஒலி இதுவோ, திசை முடியும் ஓரிடமோ, வேய்குழலும் தொலைநாதம் வேதத்தின் பூரணமோ, பாய்ந்து வந்த பேரருவி போய் மறையும் சமுத்திரமோ, போய் அடைய முடியாத பரம்பொருளோ பூரணமோ, காட்டாதன காட்டி ககனமெங்கும் இசையூட்டி கற்பூர புகை போல அவன் குழல் வழியே கரைகின்றான் என்று இந்த கவிதை நிறைவு பெறுகிறது. ஒரு இசைக்கலைஞன் இசையாக மாறி அந்த குழல் வழியாகவே கரைந்து போகிறான். கவிஞர் ஒரு முறை சொன்னார், மெய்யிந்த வாழ்வென்று நம்ப வேண்டும், மேகம் போல் பொழிந்து விட்டு கரைய வேண்டும் என்று சொல்லுவார். அந்த மாதிரி அந்த முழு அர்ப்பணிப்பு தான் ஒரு கலைஞனை கலை சித்தித்த ஒருவனாக மாற்றுகிறது. இதில் ஒரு வரி வந்திருக்கிறது, போய் அடைய முடியாத பரம்பொருளோ பூரணமோ என்று. இறைவன் என்ற ஒன்றை எட்ட இயலாததாக எல்லா சித்தாந்தங்களும் நிலைநிறுத்துகின்றன. சென்றடையாத திருவுடையானை என்று திருமுறை பேசுகிறது. கவிஞர் திருலோக சீதாராம் ஒரு முறை சொன்னார், ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் ஒன்று கிடைக்கிற வரைதான் அது கிடைக்கவில்லையே கிடைக்கவில்லையே என்ற தவிப்பு இருக்கும், கிடைத்து விட்டால் அதை பற்றிய வியப்பு அவனிடம் வந்து மறைந்துவிடும். ஒரு புத்தகத்தில் கவிஞர் கூட குறிப்பிட்டிருப்பார், ஒன்று நடக்கும் வரைதான் அது அதிசயம், நடந்து விட்டால் வெறும் சம்பவம் என்று சொல்லுவார். அந்த மாதிரி நாம் எதை நாம் எதிர்நோக்கி இருக்கிறோமோ அது கைக்கு வந்து விட்டால் அதை பற்றிய பிரமிப்பு மறைந்து விடுகிறது. அதனால்தான் கடவுளை சென்றடைய முடியாதவனாக வைத்திருக்கிறார்கள் என்று திருலோக சீதாராம் சொன்னார். கவிதையும் அப்படித்தான். இந்த ஒரு என்னுடைய வாழ்வின் சிறந்த கவிதையை நான் எழுதிவிட்டேன் என்கிற நிறைவு ஒரு கவிஞருக்கு வறுமையானால்
அவன் அடுத்த வினாடியிலிருந்து காணாமல் போகிறான். ஆனால் தன் மெட் டு சிங் த சாங் விச்ஐ கேம் டு சிங் என்று தாவூர் சொன்னது மாதிரி, ஒரு தலைசிறந்த கவிதையை என்றைக்காவது எழுதிவிடுவேன் என்ற எதிர்பார்ப்பில் நான் 60 புத்தகங்களை எழுதியிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.